டேய், எங்கடா கூட்டிட்டு போற? பாத்து வா, வா ரவியை பாக்கணும்னு சொன்னல்ல, வா. சீக்கிரம் வா. நில்லு, அப்படியே நில்லு. பாரு பாரு, உன் ரவிய பாரு. ஓஹோ, கட்ட ஊத்தி விடுற. அவுத்து விடணுமா ரவி? ரவி, 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 ரவி. ராஜா, கட்ட விடுறா. ஏய் மாரி. ராஜா, ராஜா, கட்ட ஊத்தி விடுறா. சும்மா இரு. நாடு ரவிய காணும். ரவிய காணுமா? டேய், கட்ட ஊத்தி விடுறா. எங்கடா போடுங்க? எங்கடா போடுங்க? எங்கடா போடுங்க? உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. டீ சாப்பிட போனோம் சார். ரவிங்கடா, ரவி எங்க? அங்க பரணு மேல இருக்கா சார். எங்க காணுமே? மேல பரணு மேல ஒளிச்சு வச்சு. போய் போய் தேடு, போ போ. ஓ, எரும் மாடு போ. என்னடா, என்னாச்சி, என்னடா ஆச்சி சொல்லுடா. சபாஷ், சபாஷ், அதான பார்த்தேன். ஒரு நிமிஷம் ரவி எங்கயோ தப்பிச்சு போயிட்டானோன்னு பயந்துட்டேன். ராஜா, ரவி எங்கடா இருக்கா? அவரை பார்க்கணும், கட்ட ஊத்தி விடுறா. வா வா, ஏறு, இது மேல ஏறு, நில்லு. என்ன இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. ராதா கிட்ட அடிபட்டு சாவர நிலைமையில இருந்தா தூக்கிட்டு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஏய், உயிரை கையில பிடிச்சு வச்சிருக்கேன், புரியுதா? என்ன பத்தி தப்பா பேசுறியா? ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன்டா இவன் இப்படி இருக்கான்? அதுவா, காலையில பலமா அடிபட்டிருக்கல, அதான் மூளை கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிருக்கு. பாரு, எங்க அண்ணனை காப்பாத்துங்க, நானும் டாக்டர் கதறினேன். கொஞ்ச நாள்ல சரியா போயிடும், டென்ஷன் ஆகாதுன்னு சொன்னாரு. அது வரைக்கும் பொறுமையா இருக்க சொல்லியிருக்காரு, புரியுதா? ராஜா, இவனை இங்க இப்படி வச்சு பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில வச்சு பாக்கலாம்டா. எது ஆஸ்பத்திரியா? என்ன பாமா, என்ன என்ன பிளான் பண்ற? பாமா, நீ சொல்றபடிலாம் கேட்டா ஜெயில நான் கம்பி என்னணும். பேசுற பாரு, இவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா ராதா, ராதா வெளியே வந்துருவா. அதுக்கப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாம் போயிடும். சொல்ற பாரு ஐடியா. பெத்த தாய், நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா.
நீ நல்லா இருக்க மாட்டே, நல்லாவே இருக்க மாட்டே. அந்த ராதா உனக்கு என்னடா துரோகம் பண்ணா, அவளை ஏண்டா இப்படி கஷ்டப்படுத்துற? அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? ரவி அடிச்சு நடப்பணம் ஆக்கிருக்கா, அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற? அவ இன்னும் சித்திரவதை படணும், கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், அப்பதான் என் மனசு ஆறும். சீதப்பாரு, அது மட்டும் நடக்காது. ஏன் கடவுளன் ஒருத்த நீ பண்ணதெல்லாம் பாத்துக்கிட்டு எங்க எங்க பாக்குறான்? ஏய் பாக்குறானா? இந்த கோர்ட்ல நீ தப்பிச்சிடலாண்டா, ஆனா அவன் கோர்ட்ல உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. மறுபடியும் உனக்கும் இதே கதிதான் தேவையா? இந்த வயசான காலத்துல உனக்கு தேவையாது? நான் பேசல, நான் பேசவே இல்ல. ஆனா ஒரு நல்ல டாக்டர் வரவழைச்சு என் பையனை பொழைக்க வைக்கிற வழிய பாருடா, உனக்கு புண்ணியமா இருக்கும்டா. டாக்டரா? டாக்டர் எதுக்கு? 1000 டாக்டரால தீக்க முடியாத நோய ஒரு அம்மா பாசத்தால தீக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பவர் உன்னோட பாசத்துக்கும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. இந்த பருவம்மா, உன்னோட மகனை தாராளமா கட்டி குடிச்சாழு, ஆனா சத்தம் வெளியே வரக்கூடாது. வெளிய சத்தம் வந்தது உனக்கு சத்தம் இல்லாம பண்ணிடுது. எங்க அம்மா விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. என்ன மூளை செத்து போனவன பாத்துட்ட மாதிரி அவ்வளவு ஈஸியாட போட்டுறாதீங்க. என்னை விட கிரிமினல் மூளை ரொம்ப இருக்கு. கொஞ்சம் அசந்தம் நம்மளையே ஏமாத்திட்டு மெதிச்சிட்டு போயிடுவா. ஷட்டர் மூட்டு வாங்கடா. இந்த உலகத்துல யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல. நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன் கூட எனக்கு தெரியாது. ஆனா நீ என் மேல காட்டுற, என்ன சுத்தி இருக்கிறவங்க என் மேல காட்டியிருந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த உலகத்துல எனக்குதான் ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உன் கதையை கேட்கும்போது எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. இப்பவாவது என்ன நம்பி நீ பைத்தியமா நடிக்கிறன்னு ஒத்துக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். ராதா, நான் ஒரு கிரிமினல். புருஷனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கேன். நான் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன்.
அதுக்காக நான் வருத்தப்படவே இல்ல. ஏன்னா அந்த மனுஷ மிருகத்துக்கு அது தேவை. ஆனா உன் புருஷன் என் புருஷன் ரொம்ப நல்லவர். இப்படி ஒரு புருஷன் நமக்கு கிடைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். அப்படிப்பட்ட புருஷன் அவரை பத்தி யாராவது தப்ப சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. என் புருஷன் ஒரு தெய்வம். அப்படின்னா நீ ஏன் உன் புருஷன் அடிச்ச? நானும் ரவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஒத்துமையா இருந்தோம். உனக்கும் உன் புருஷனுக்கும் இடையில ஒரு பொண்ணு வந்த மாதிரி எனக்கும் ரவிக்கும் இடையில ராஜாங்கிற ஒரு திமிங்கல வாழ்க்கையில வந்துச்சு. அவனாலதான் இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் புருஷன் ரொம்ப நல்லவரா இருந்திருக்காரு, நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வேற இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ராஜாவை பத்தி அவர்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? சொல்லிருக்கலாம். அந்த பிரயோஜனம் இல்ல, ரவி நம்ப மாட்டாரு. ஏன்? உன்னோட கேள்விக்கு ஒரே வார்த்தையில என்னால பதில் சொல்ல முடியாதுமா. இல்ல, உன் கதையை தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணலான்னு நான் கொஞ்சம் யோசிப்பேன். காரணம் என்ன? எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சிங்களோட சந்தோஷமா இருந்தேன். அங்கதான் ராஜாவை சந்திச்சு ரெண்டு பேரும் காதலிச்சோம். எங்க அப்பா கிட்ட என் காதலை சொல்றதுக்கு ரொம்பவே பயந்தேன். ராஜா ஓடி போயிடலாமான்னு கூப்பிட்டான். நான் ஓடி போயிட்டதான் நினைச்சேன். எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கடனை அடைக்கிறதுக்கு வீட்டை வித்துட்டு நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். பாமாங்கிறவங்க எங்க அப்பா எழுதின லெட்டரோட எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயப்படுத்துறதுனால எங்க அப்பாவோட கடைசி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக ரவி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் விதி ராஜாவோட ரூபத்துல வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ரவியோட தம்பிதான் ராஜாங்கிறது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கண்ணு தெரியாத ராஜா மேல முதல்ல எனக்கு இரக்கம்தான் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராஜா குருட இல்ல, என்னை அடையறதுக்காக தான் அப்படி ஒரு வேஷம் போடுறான்னு எனக்கு தெரிய வந்தது. அவன் குருட இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு உடனே ராஜா என்னை தினம் தினம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். என்னால இந்த விஷயத்த அத்தை கிட்டேயோ ரவி கிட்டேயோ சொல்ல முடியல. ஏன்னா ராஜா காதலிச்ச பொண்ணு நான் தான். அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராஜா என்னை சித்திரவதைப்படுத்துறத அத்தை பார்த்துட்டாங்க. அவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு என் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாத்துறதுக்காக ராஜாவை ஆரணிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்தை கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அதனால ரவி அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஆரணிக்கு கிளம்பி போனாரு. என் தங்கச்சி மூலமா அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல ராஜா வீட்டுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்தான். என்னை காப்பாத்த வந்த என் வீட்டுக்காரர ராஜான்னு தப்பா நினைச்சு அவரை நான் அடிச்சிட்டேன். அந்த அதிர்ச்சியில எனக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் தெளிச்சு பார்த்தப்போ என் புருஷன் அங்க இல்ல. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கோர்ட்ல எல்லாரும் எனக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க. என் தங்கச்சி இனியா கூட நான் நடத்த கேட்டப்ப பைத்தியக்காரின்னு சொல்லிட்டேன். கடைசியா நம்பின என் அத்தை கூட எனக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பைத்தியமாக்குறதுக்கான எல்லா முயற்சியும் ராஜா பண்ணான். என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக இப்ப நான் பைத்தியமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் வரும் போகும். ஆனா உனக்கு வாழ்க்கையே கஷ்டமா இருந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்துல கடவுள் இருக்காரான்னு சந்தேகமாவே இருக்கு.
அப்படிலாம் சொல்லாதீங்க. கடவுள் எங்கேயும் இருக்காரு. எல்லாமே என் விதிதான். அதனாலதான் இப்படிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாத ராதா, உன் நல்ல மனசுக்கு ஒரு கஷ்டமும் வராது. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அம்மா, ரவி இப்ப எங்க இருக்காரு? என்ன ஆனாரு? ரவி எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாருன்னு உள் மனசு சொல்லுது. என்ன டாக்டர் சொல்றீங்க? வெளியவும் வாங்க முடியாதுன்னா அப்புறம் என் புள்ள பழக்கிறதுக்கு வேற என்னதான் வழி? கடைசி வரைக்கும்